காலமெல்லாம் கட்டுண்டு கிடக்க வைக்கும் இவரின் பேச்சுக்கள். மரகத பட்டுழுத்தி மனதை வருடும் ரசிகனாக வசீகரிக்கும் சிரிப்பு அலைகள் நம்மை உற்சாக எல்லைக்கே அழைத்து செல்லும். பேச்சு வீரங்கி, பிரச்சார வீரங்கி, சிரிப்பு மருந்து. அண்ணன் சிங்கம்புலி அவர்களை உற்சாக கர ஓசையுடன் அழைக்கிறோம். சிங்கம்புலி அண்ணன் அவர்களை Each other day, I look so many various different paths. But I don't know about this path. But this path holds my heart, holds my large place in my heart. நீங்க தான் பார்க்குங்கன்னு வகையில் இங்கிலீஷில் வகையில் நாங்கள் இங்கிலீஷில் பேசக்கூடாது. நீங்கள் பூங்கான்னு வச்சுருந்தீங்கன்னா நாங்கள் பேச மாட்டோம். நீங்கள் பார்க்னு வச்சதுனால நம்ம இங்கிலீஷில் கொஞ்சம் பேசும். நல்லா இருக்கீங்களா? நல்லா. இந்த படம் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த படத்தில் நான் நடிக்கலை. பட் கண்ணன், என் கண்ணன், கருப்பு கண்ணன் தான் சொல்லுவேன். அவர் வந்து எங்களோட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகும்போதே பழக்கம். நீங்கள் வாங்க, தயாரிப்பாளர் நீங்கள் வரணும்னு ஆசைப்படுறாரு, நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டார். கண்டிப்பாக வரேன்னு விசிஆரில் ஷூட்டிங்கில் இருந்தேன். நான் வந்தேன், இன்றைக்கி வீட்டில் இருந்தேன். காலையில் எல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சார், எல்லாம் வந்தார். ஸோ எல்லா பேரும் நீங்கள் வரீங்களா, நீங்கள் வரேன்னு சொன்னீங்களாமே, நீங்கள் வரீங்களான்னு சொன்னேன்னு என் தம்பி அன்பு சிறு முதலீட்டாளர் தலைவர் சார், அவர் நீ வரேன்னு சொன்ன வரேன் அப்படின்னா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கையில் நான் வரமாட்டேன் அப்படின்னு வீட்டில் கதை வரைச்சிட்டு படிச்சிருக்கிறது முறையாக இருக்காது. நான் வரணும், யார் யார் வரா, உதயகுமாரன் வரா, பேர சொன்ன வரா, சரி நம்மளும் போயிடுவோம். தமிழ் கூட நான் வந்து ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி சேது பூமின்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படத்தில் நான் இருந்தேன். அதில் வந்து டிஎஸ்பி வாலையா சாரோட சன்னு ஜூனியர் பாலையெல்லாம் நடிச்சு அவரே சொன்னார், ஜூனியர் பாளையானேன்னு சொன்னார். அப்பாவோட ஒரு பாடி லாங்குவேஜ் உனக்கு இருக்குடா, பாளையாச்சாரோட இருக்குடா, என்னை விட உனக்கு அதிகமாக இருக்குடா அப்படின்னாரு. அதோட பெரிய பெருமை எனக்கு எதுவுமே இல்லை. ஆனால் தமனுக்காக இந்த ஃபங்க்ஷன் வரணும்னு தமன் யாருன்னு நினைக்க, அவன் பெரிய ஒரு ஏர்லைன்ஸில் ஒரு 10 இயர்ஸ்க்கு பேக்கே அவன் 4 லட்சம் 5 லட்சம் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பையன் தம்பி. அப்பயே 10 இயர்ஸ் முன்னாடி அவ்வளோ பெரிய போஸ்டில் இருந்த பையன், பெரிய போஸ்டில் இருந்த அப்போ ஏர்லைன்ஸில், ஃபாரினில், எமிரேட்ஸில், அதெல்லாம் வேணாம்ட்டு இங்கே வந்து உட்காந்து பண்ணிக்கிட்டே இருக்கார் திடீர்னு பார்க்குறேன் ஒரு சீரியலில் லீடாக பண்ணுறாரு, திடீர்னு பார்க்குறேன் என்ன தம்பி எங்கடா இருக்கு அப்படின்னா ஒரு நொடின்னு ஒரு படம் பார்க்குறாரு, அதுக்கப்புறம் பார்க்கேன் பார்க்கில் பறக்க விடுறாரு. உனக்கு இந்த சினிமா கண்டிப்பாக செய்யும்ப்பா, நீ கவலைப்படுற நீ கவலையப்படாதீங்க. இருக்கு நிறைய படங்கள்ல நடிச்சுக்கிட்டே இருந்து 42 வயசுக்கு மேல சூப்பர் ஸ்டார் ஆனவர் எம்ஜிஆர். ஒரே படத்துல பராசக்தியில் நடிச்சு சூப்பர் ஸ்டார் ஆனவர் சிவாசக்தி, ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்கு. சினிமா யாராவது கொடுக்க முடியுங்க, என்னை மாதிரி முடி இல்லாதவனு கொடுக்கும், நிறைய முடி வச்சு சீவ முடியாதவனுக்கெல்லாம் கொடுக்கும் சரிங்களா. அதனால நீ எல்லாம் அழக, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா ஃபிட்டாக வச்சுருக்க, நான் பார்த்த மாதிரியே இருக்க, குண்டா இல்லை, எது வேணாலும் இல்லை, ஒரு ஒரு நல்ல நல்ல ஒரு ஃபிட்டு, ஹீரோக்கான ஒரு ஃபிட்டு, பேரசனி சொன்ன மாதிரி நல்லா இருக்க. இந்த படம் இல்லை, இந்த படம் இல்லை, அதை ஓடிக்கிட்டே இரு, ஓடிக்கிட்டே இரு, ஓடிக்கிட்டே இரு, ஒரு படம் வரும், அந்த படத்தில் சைன் பண்ணிக்கலாம், உனக்கு சினிமா ஒன்று பாதுகாக்கும், சினிமா செய்யும். ஓகே, அடுத்து இயக்குனரை பற்றி சொல்லணும்னா, ஃபஸ்ட் ஹாஃபில் நெஞ்சு வலி, செகண்ட் ஹாஃபில் வயிற்று வலி, வயிற்று வலி, நெஞ்சு வலி. சார் சொன்னார், நான் லாரன்ஸ் மாஸ்டர்கிட்ட அவராக இருந்தேன், இவராக இருந்தேன், அதெல்லாம் நீங்கள் நம்புவீங்களா,
என் ரிலேஷன் இல்லை, எங்கள் ரிலேஷன் ஒருத்தர் எங்கள் அண்ணன் ஆளாட்டு, அவர் வீட்டில் நான் தங்கி அவர்கிட்ட வந்து அவர் சினிமாவில் வேலை பார்க்கணும்னு வந்தேன். அவர் ஒரு பெரிய ஸ்டுடியோவில் இருந்தார். அந்த ஸ்டுடியோவில் டார்க் ரூம்னு ஒன்று இருக்கும் தெரியுமா உங்களுக்கு, அந்த நெகட்டிவ் எல்லாம் போட்டு கழுவாங்கள்ல, சோடியம் தயோசல்ஃபேட்லாம் போட்டு கழுவி ஃபோட்டோவெல்லாம் அப்படி இப்படி மாட்டி வச்சுருப்பாங்கள்ல, அந்த ரூமில் லைட்டே போடக்கூடாது, ஒரே ஒரு ரெட் லைட் மட்டும்தான் இருக்கும். அந்த ரூமில் நான் 6 மாதம் தங்கியிருக்கேன். அந்த ரூமில் நான் 6 மாதம் தங்கியிருக்கேன். எப்போ போயிருந்த உங்களுக்கு, 10 மணிக்கு ஸ்டுடியோ அடைச்சோடனே நான் போய் படுப்பேன். ஸ்டுடியோ ஆரம்பித்து வேலைக்கு வர்றதுக்குள்ளே நான் கிளம்பி போயிடுவேன். உள்ளே லைட் இருக்கா, பேஸ்ட் இருக்கா, ப்ரெஸ் இருக்கா, சட்டை எங்கே துவச்சி போகிறது எதுவுமே தெரியாது, இருட்டாக இருக்கும். அங்கே தங்கியிருக்கேன் நான், அயனவரத்தில் மடிப்பாளத்தில். சுதந்திரத்துக்காக போராட வந்தேன், சினிமாவில் சினிமா எனக்கு வேணும் இல்லை, அதுக்காக தான் நான் வந்தேன். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு கொடிது கொடிது வறுமை கொடிது, இளமையில் வறுமை கொடிது, அவ்வளோதானே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீ கஷ்டப்பட்ட இல்லை, செகண்ட் ஹாஃப் ரா மட்டி இல்லாட்டி ராசா தானே. உனக்கு பாரு, உன் காசு உனக்குன்னு ஒரு டாக்டர் முருகன், உங்கள் காசில் ராஜா ரெண்டு பக்கத்தையும் ராஜாவை ஒட்டி விட்டார். நீ எங்கிட்டு சுட்டி விட்டாலும் ராசா நான் விழுவும் பாரு, உனக்கு மட்டியே விழுகாது. என்ன, நீ உன்னோட முற்பகுதியை நீ வந்து சினிமாவை கொடுத்துருக்க, இனிமேல் உனக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் இருக்கும், நல்லது இருக்கும். எங்கள் அண்ணன் மக ரஞ்சனா நாச்சியார், எங்கள் அண்ணன் மக டாக்டர் பாலாவோட ஓம் பிரதரோட மக, ஓம் பிரதர் பாலா அண்ணனோட அண்ணன் மக. எனக்கு அவர் அண்ணன் தானே, எங்கள் பெரிய மாமா அவர் பாலா டேரக்டரு, வெறும் வந்து உட்கார்பா உட்கார்பா. அந்த பொண்ணு நான் ஏமாலிங்கிற படத்தில் வா அப்படின்னு நடி அப்படின்னு சொன்னேன். சீட்டு குடிக்கணும் குடிப்பியா அப்படின்னேன். சித்தப்பா உங்களுக்கு சரியாக இருந்தால் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிச்சு. ராமநாதபுரம் மாவட்ட பாராளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா பொறுப்பாளர் அவங்க. இந்த படத்தை தயாரிப்பாளருக்கு இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், அது பண்ணணும், டேரக்டர் நிறைய படம் பண்ணணும், பாட்டு எழுதினவர் சூப்பர், அவர்தான் எல்லாரையும் பேசியாச்சு. நீங்கள் புடி செட்டை நான் ஒன்று ஒன்று கேட்குறேன், தமிழ்கிட்ட சம்பளம் கொடுத்துருந்தீங்கன்னா சம்பளத்தை வாங்கிக்கங்க, திருப்பி வாங்கிக்கோங்க. ஏன்னா இவ்வளவு முத்தம் கொடுத்துருந்தாரு, இவ்வளோ பெரிய வாய்ப்பெல்லாம் நம்மளுக்கெல்லாம் வராது. நான்லாம் கேட்பேன் டேரக்டர்லாம் வரையில, தம்பி இந்த படத்தில் உங்களுக்கு ஜோடி இருக்கான்னு கேட்பேன். இருந்துச்சுன்னே நான் உங்ககிட்ட வந்து கோச்சுட்டு ஓடி போயிடுச்சிருக்கேன். அப்படியா? அப்புறம் இல்லைண்ணே இருந்துச்சுன்னே அது வந்து உங்க கூட பேசாமல் வீட்டுக்குள்ளேருந்தே கட்டிக்கிட்டு இருக்க முடியும். எப்போ பாரு ஜோடியாக கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு படத்தில் நான் ஒரு பெண்ணை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி நான் அந்த பொண்ணு நடிக்கணும் அப்படின்னு ஒரு அந்த பண்ணும், நானும் அப்படி தூங்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த ஸ்டேஷன்லேருந்து என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நான் அப்படி தூக்கம் இல்லாமல் இருப்பேன். பாட்டு தூங்க, ஏன் அதெல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நானும் அந்த பொண்ணும் வரையிலே படுத்து பேசுகிற மாதிரி இருந்துச்சு. ஒரு அஸ்டண்டாக்ட் உத்து பார்த்துட்டு டேக் போகிறதுக்கு முன்னாடி, சார் அவர் ரெண்டு பேரையும் தள்ளி படுக்க வச்சுட்டு நடுவில் குழந்தைய போட்டுடலாம் சார், குழந்தைய போட்டாங்க சரின்னு சொல்லி இங்கிட்டு போட்டாங்க. சார் அந்த இன்னொரு ரெண்டு குழந்தை இருக்குல்ல சார், அதையும் சொல்லி நடுவில் போடுறாங்க, நடுவில் போட்டாங்க. நான் ஹீரோயினியை பைனாப்பிளில் பார்க்குறேன், இந்த கேம் எனக்கு பேரா போட்டாங்க பைனாப்பிளில் போட்டாங்க, அங்கே படுத்துருக்கு அங்கே தூங்குது. இல்லை 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 இல்லைண்ணே, அவனை நான் பார்த்துக்கிறேன். ஆக ஒரு இந்த படத்தில் எல்லா பேருமே ஒரு நல்ல ஹீரோயினியாக இருக்கட்டும், நல்ல ப்ளஷண்ட் ஒரு ஹாப்பியாக ப்ளஷண்ட்டான ஒரு ஃபேஸ் இருக்குல்ல, அந்த 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 இருக்குது ஸ்வேதாக்கு. அது கடவுளோட வரம், அப்பா அம்மா கொடுத்த கிஃப்ட்டு, அதை நீங்கள் கரெக்டாக பண்ணி நீங்கள் பெருசாக வரணும். அப்புறம் அப்பா அம்மா அவங்களுக்கு பண்ணு, உதயகுமார் சார் பிடிச்ச மாதிரியே இருக்க ஹீரோயினோட அம்மா ஜெயந்தி மாதாவும் அவங்களும் நல்லா அவங்களும் பெரிய லெவலில் வரணும். இங்கே இருக்க எல்லா கேரக்டர்ஸுமே எல்லாமே வரணும். ஒரு தமிழ் கூட நினைக்கும் போது ஒரே ஒரு காமெடி மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறாங்க.
இங்கேருந்து வீட்டிலேருந்து காரில் எடுத்து அஸ்டண்டர்டில் இருப்பேன். அப்போ நேராக காரில் அப்படி போயிட்டே இருக்கும். அப்போ ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் பேசுகிறார், எங்கே வந்துக்கிட்டு இருக்கீங்க புலி அப்படின்னாரு. நான் வந்துக்கிட்டு இருக்கேன் டஸ்ட்புரத்தில், வாசன் ஹவுஸ் போகணும். வாசன் ஹவுஸ் போயிடுச்சாங்க. வாசன் ஹவுஸ் போகிறேன்னா, இல்லை இல்லை கொஞ்சம் இருந்தேன். ரைட்டில் மைக்கில்னு ஒருத்தர் இருப்பார், அவரை கூப்பிட்டு வந்தார். சரி சொல்லி மைக்கில் கூப்பிட்டு போனால் மைக்கில் வந்து ஒரு பெட்டி எடுத்துருந்தோம். என்னடா ஏறா ஏறா ஏறி 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 ஆகியும் அது வந்து இன்னும் பெட்டியில் இருக்கவனே திறந்து காமிச்சான். உள்ளே ஒரு பொம்மன் எரிய நாய் உட்காந்துச்சு. இல்லையான்னு கேட்டேன். அதான் சார், இது அம்மாவுக்கு அம்மாவுக்கு ஐங்கூனில் நடித்த மாதிரி கிழிச்சு மடியில் உட்காந்துருந்த நாய், சல்மான் கான் தூக்கி வளர்த்த நாய். அப்படியா உக்காரி உக்காரியான்னு திருப்பி போயிட்டே இருக்கணும். அப்போ அவருக்கு அப்புறம் போனோடனே திருப்பி ஃபோன் வருது, சார் சார் நீங்கள் வரையில் அந்த ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டுவாங்கண்ணா. இந்த ஆர்டிஸ்டர் காக்கா ராதாகிருஷ்ணன் இருக்காரு, அவர் கூப்பிட்டு வாங்க. நாங்க சொல்றிய அப்படின்னு சொல்லி அப்போ தீப்பே கிடையாது, ஒன்று புண்ணாக்கும் கிடையாது. அங்கே போனோடனே அவர் வீட்டுக்கு போனோடனே அவர் அங்கே வாங்க உட்காந்து வாங்க வாங்கினேன். கதவை திறந்தேன், நாய்க்கு பசிக்குதுன்னு அவன் பிஸ்கட்டை கொடுத்துட்டேன். அந்த பிஸ்கட்டை சாப்பிட்டு போய் இப்படி திரும்பி பார்த்தோன்னே அன்னைக்கு காக்கா ராதாகிருஷ்ணன் வர்றாரு, ஒன்று குழச்சிருச்சு. உடனே அவர் டென்ஷன் ஆகிட்டார், நாய் கூட்டு போறவங்க இல்லையாடா என்னை ஏத்துறீங்க. ஐயா வாங்க, எட்டு மணி ஆச்சு, வாங்க போலாமியா போலாமியா கெஞ்சுறேன். இல்லை ஏற மாட்டேன் என்ன திரும்ப உடனே, நீ இந்த வண்டியில் வரக்கூடாது, நீ தானே ஸ்டாண்டர்ட், நீ தானே ப்ரோக்ராம் பண்ண வரக்கூடாது. நான் கெஞ்சுறேன், நீ போன ஆட்டோ காசு இல்லை, என்ன வாங்கினே வாங்கினே நான் சொல்லுவேன். முன்னாடி உட்காந்து வரவே விடாதுனாரு. கார் கதநாதி மூடிட்டாரு. நான் சொன்னேன், இந்த அம்பாசரில் காக்கா போகலாம், நாய் போகலாம், சிங்கியம் புலி வரக்கூடாதான்னு. காக்கா போகலாம், நாய் போகலாம், சிங்கியம் புலி வரக்கூடாதா? இந்த கதவை திறந்துட்டு வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டாருங்க. அந்த எவ்வளோ பெரிய ஆள் கட்டி பிடிச்சிட்டாரு. அவர் மனோகரால் நடிச்சார் பாருங்க. போர்லேயே ரெண்டு உதவி உண்டு, ஒன்று வைக்க போற ஒன்று அக்க போறாரு பாருங்க. போர்லேயே ரெண்டு உதவி உண்டு, ஒன்று வைக்க போற ஒன்று அக்க போற அப்படின்னாரு பாருங்க. அதெல்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்து தான் நான் மாயாண்டி கொண்டு தரல லூசாக நடிச்சது. அந்த அப்புறம் பெரிய அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கட்டி பிடிச்சி நல்லா பேசிட்டடா சிங்கம்பலி, வாடா என் மடியில் உட்காந்துக்கடான்னு கூப்பிட்டு போனார். நான் படம் பண்ணும்போது, அதாவது படம் பண்ணும்போது படத்தை பார்த்து என் ஃப்ரெண்ட்லாம் சொல்லுவாங்க, என்னடா நான் சென்சார் பண்ண, என்னடா லூஸ்தனமாக பண்ணிட்டேன். நான் லூஸாக ஒரு படத்தில் நடித்தேன் சொன்னாங்க, என்னடா பர்ஃபெக்டாக பண்ணிட்டேன்னா. ஆறு ரெஸ்டன்ட் ஆகிட்டு ஒரு ரூம் வீட்டில் இருப்போம், முடிக்கப்படுறேன். ஆறு ரெஸ்டன்ட் ஆகிட்டு ஒரு வீட்டில் இருப்போம், எல்லா பேரும் வேலை, பிவாசு உதயகுமார் சார் எல்லோரும் அவங்கவுங்கிட்ட வேலை பார்க்குறாங்க. நான் எல்லா பேர் கார் வந்தோன்னே என் மாப்பிள்ள ஓங்கார வந்துச்சு, இப்படின்னு எல்லாத்தையும் ஏற்றி விட்டு கதை உடப்பேன் கதை உடப்பேன். அப்போ எல்லாருமே வண்டியில் போகும்போது எனக்கு நான் ஒரு ஒரு எனக்கு ஒரு ஒரு மின்டல், நான் இதை தான் வேலை பார்க்கணும், நான் இல்லாட்டி வேலை பார்க்க மாட்டேன்னு. அப்போ போயில் எல்லாத்தையும் போயிட்டு போயிட்டு வராங்கன்னா எல்லா அஸ்டண்டாக போகிறேன், என் ஃப்ரெண்ட் அஸ்டண்டாக இப்போ இருக்கேன், ரெண்டு கோடி மூணு கூட சம்பளம் வாங்க, என் பெரிய டேரக்டர் அடையேன். அவன் போகல எல்லாம் பத்து ரூபா போயிடுச்சு, உங்களுக்கு சாய்ந்தரம் வந்தேன். அந்த பத்து ரூபா என்ன பத்து ரூபா போச்சு, அதான் சார் சரண் பத்து ரூபா, மொத்தம் ஐம்பது ரூபா அறுபது ரூபா. அதை காப்பி குடிச்சிட்டு மதியானம் சோறாக்கி வச்சுட்டு பொன்னிமலை சோறாக்கி தயிர் சோறு வச்சுட்டு அப்படி இப்படி இப்படி அந்த ஐம்பது ரூபா அறுபது ரூபா அதுக்கும் சாயந்தரம் வந்துடுவாங்க. அப்புறம் மேலே ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, தினமும் வேலைக்கு போகிறவங்கலாம் அறிவேலி கிடையாது, ஷூட்டிங்க்கு வேலைக்கு போகிறவங்க அறிவேலி கிடையாது, வேலையே இல்லாமல் வீட்டில் உட்காந்துருமையெல்லாம் முட்டால் கிடையாதுரா, தைரியமாக இருக்குமாய். அதைத்தான் இன்னைக்கு சினிமாவில் அத்தனை பேருக்கும் சொல்கிறேன், என் சொந்தங்களே உயிர்களே, உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னா நீங்கள் முட்டாள் கிடையாது. உங்களுக்கு வாய்ப்பு வரப்போகுது, வாய்ப்பு வரப்போகுது, அதுக்காக ரெடியாக ரெடியாக. நான் ஃப்ரெஞ்சு எடிஷன் ஒரு படம் பார்த்தேன், நிறைய தடவை பார்த்துருக்கேன், ஐ லவ் த ஃப்ரெஞ்சு எடிஷன் ஒரு ஒரு இங்கிலீஷ் ஃபிலிம் பார்த்துருக்கேன். அதை ஒருத்தன் போய் ஒரு மண் இருக்கு, மண் கீழே இடக்க மண், அந்த மண்ணை எடுத்து அப்படியே பார்ப்பான். அவன் அவனோட சொந்த விளை நிலம், அவனோட விளை நிலம் விவசாயம் பண்ணலை, அந்த மண் எடுத்து சொல்லுவான், இப்பயே நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, அடுத்த வருஷம் நான் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிடுவேன், வேலை பார்க்க ரெடியாக இருங்கன்னு மண்ணுக்கிட்ட பேசுவாங்க, மண்ணுக்கிட்ட பேசுவாங்க.
அதனால இன்னைக்கு சொல்றேன், இந்த கதாநாயகி இருக்கட்டும், கதாநாயகனா இருக்கட்டும், இங்க இருக்க கேமராமேனா இருக்கட்டும், இங்க இருக்க எடிட்டர் ஆகட்டும், இங்க இருக்க சின்ன சின்ன வேலையை பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கட்டும், எல்லாரும் போய்கிட்டே இரு. திருடாத, பொய் சொல்லாத, ஏமாத்தாத, துரோகம் பண்ணாத. உனக்கு வரும் வாழ்க்கை, உனக்கு ஒரு நாள் வரும். இந்த சினிமாவில் கெட்டது பூரம் பக்கத்தில் இருக்கும், கெட்டது பூரம் பக்கத்தில் இருக்கும். எதை எடுக்கணுமோ அதை நீ எடுத்துக்க. விச் ஒன் இஸ் பெஸ்ட் சூஸிங் வாய்ஸ், எல்லாத்தையும் நீ எது வேணுமோ அதை எடுத்துக்க. கெட்டதுதான் இங்கே பக்கத்தில் இருக்கும், நல்லது தூரமாக இருக்கும், போய்கிட்டே இருக்கணும். சினிமா கறப்பதல்ல, கற்பனை சுரப்பது. அதுக்கு எந்த வயசும் டிஃப்ரென்ஸே கிடையாது. நீங்கள் எல்லாரும் இந்த படத்தில் வேலை பார்த்த எல்லாரும் பார்ட் ப்ரொடியூசராக இருக்கட்டும், எல்லாரும் எல்லாரும் எல்லாருமே பெரிய லெவலில் ஜெயிச்சு உங்களை ஷவர் இந்த வெளியில் வந்து ட்ரிஸ்லிங் அந்த வாட்டர் அந்த ஷவர் உங்களை வாழ்த்த ரெடியாக இருக்குது. என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க, ப்ளஷண்டாக இருங்க. நன்றி. இந்த பாட்டுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஒரு விஷயம் அங்கே நடத்தணும். டப்பிங் போவோம், டப்பிங் போகையில் ஒரு இடத்துல ஒரு ஷார்ட் ஒன்று பேசுவோம். ஏ எங்கடா படம், அண்ணே கொஞ்சம் லவுட்ரா, அண்ணே கொஞ்சம் இல்லைண்ணே கொஞ்சம் பேச, அண்ணே கொஞ்சம் அண்ணே அஸ்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே அதை போஸ்ட் பண்ணுவாங்க, சிங் பண்ணுவாங்க. அப்போ ஒரு ஃபோர் மினிட் இல்லை டூ மினிட்ஸ் இல்லாட்டி ஒன் மினிட் நம்மளுக்கு ரிலாக்ஸ் இருக்கும். ஆ அடிங்க நெக்ஸ்ட்ண்ணே அப்படின்னு போகலாம்னு சொல்லுவாங்க அந்த டப்பிங் பேசையில். அப்போ அந்த கேப்பில் நான் என்ன சொல்லுவேன்னா, பாட்டு பாடுவேன், அப்படி பாடுவேன். அதாவது அங்கேருந்து இன்ஜினியர் ரூம்லேருந்து என்ன சூப்பராக பாடுறீங்கன்னு எவனாவது சொல்லிடுவானா ஏங்குவேன். அந்த டைரக்டர் என்னே என்ன நல்லா பாடுறீங்கண்ணே இந்த பாட்டு, இந்த பாட்டில் ஒரு தொகையில ஒன்றா பாடிடுறீங்களா அப்படின்னு அந்தாலும் சொல்லுவான்னு ஏங்குவேன். எவனாவது டப்புன் கையை கொடுத்துருவானான்னு ஏங்குவேன். புரியுங்களா? வந்து அண்ணன் பாட்டே ஒரு குண்டு வச்சு நான் அண்ணன் பாட்டு சின்ன குண்டில் படத்தில் அதெல்லாம் பாடுவேன் நான். ஒவ்வொரு பேரும் சொல்லவே மாட்டாங்க. நான் இடையில அப்படின்னு நிறைய பாடுவேன், ஒண்ணுமே சொல்ல. ஒரு அஸ்டன்ட் ஒரு நம்ம டச் அப் பாய் கூட்டு போயிட்டேன். வேட எங்க நான் வேட டப்பிங் பண்ணேன், நான் எங்க டப்பிங், வேட நான் இங்க டப் பண்ணுவேன், நீ இன்ஜினியர் ரூம்ல இரு சரிண்ண, அங்க என்ன சொல்றாங்க எங்க மட்டும் என்கிட்ட சொல்லு. அங்க போய் நின்றுதான் டப்பிங் நடந்துச்சு. பேசினேன் பிட்வீன்ல, சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை கண்கள் ரெண்டும், அண்ணே அண்ணே ரெடினே ரெடினே போலாம்னே அப்படின்பா. என்னடா கட் பண்றாங்க. அடுத்து தம் தம் நம் நம் அண்ணே போலாம்னே போலாம்னே. உயிரே உயிர் அண்ணே அண்ணே ரெடி போலாம்னே போலாம்னே. சரி டப்பிங் முடிஞ்சு பட விட மாட்டாங்க. வந்துச்சு கார்ல ஏறி அவனை உட்கார வச்சு வச்சு போயிட்டே இருக்கு. தம்பி இப்படி சூப்பராக பண்ணுறீங்க டப்பிங், நான் பண்ணது எனக்கு தெரியும். நான் பாடும்போது அங்கே என்ன பேசினாங்க அண்ணே, நான் பாடும்போது அங்கே என்ன அண்ணே அந்த ஒரு அஸ்டண்டர்டு ஐயோண்டா இருந்தேன். இது இன்ஜினியர் என்ன சொன்னார், ஆரம்பிச்சுட்டாரா அப்படின்னு. ஆனால் இந்த தேட்டர்லேயே போடக்கூடாதுன்னு சொன்னால் இந்த தேட்டரில் போட்டாங்க. டைரக்டர் என்ன சொன்னா, அந்த ஆள் என்ன சொன்னார், அண்ணே விட்டா எப்பயாவது ஏடி முடியா படிக்கிற பாரு, சீக்கிரம் முடிங்கண்ணா சார். அப்படி ஓரமாக வண்டியை நிப்பாட்டி அவன்கிட்ட ஒரு 200 ரூபா கொடுத்து, இந்த விஷயத்தை எங்கேயாவது வெளியே சொன்னேன் கொளுத்தி போடுவேன், ஓடி போயிடல. அவன் தச்சப்போ வர்றா எனக்கு பேச தூக்குறா அவனை அப்படியே பார்ப்பேன். மோரட்டோட மோரக்கட்ட அவன் என்கிட்ட சங்கீத அப்புறம் அவனுக்கு நான் வேலை தரல, அவன் ரிங் டோன வச்சிருக்கான், எங்கடா இருக்க சங்கீத கேளு. அசிங்கப்பட்டா தானங்க வாழ்க்கை, நம்ம படாத அசிங்கமா. நீ என்ன என்ன அசிங்கப்படுத்துறது, நம்ம நிறைய அசிங்கப்பட்டாச்சு அப்படிதான் சொல்லணும்.
அன்பு அன்பு கடையில் ஹோட்டலில் வச்சுருப்பாப்புல. நைட்டு போய் நைட்டு 11 மணிக்கு வந்து 1 மணிக்கு புரோட்டா வாங்குறது, அது வாங்குறது, இது வாங்குறது, காசு வாங்க மாட்டாப்புல. வாங்க நீங்கள் டயட் பண்ணுங்கள், நீங்கள் பண்ணுங்கள் டயட் பண்ணு, டயட் பண்ணுங்கள், டயட் பண்ணுங்கள், எனக்கு அதே சந்தோஷம். நீங்கள் நாளைக்கு வந்து சாப்பிடுங்க, அந்த 3 பேரை கூப்பிட்டு வாங்க, அப்புறம் சாப்பிடுங்க சொல்லி எனக்காக உட்காந்துருப்பார். உன்னோட நல்ல எண்ணம் ஒன்று வாழ வைக்கணும். சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை, கண்கள் வந்தும் பாவையின்றி பார்வையில்லை, ராகங்களின்றி சங்கீதமில்லை, சாவொன்றுதானா நம் காதலில்லை, என்னாதமேவா போதும் நினைக்கிறேன். இன்னும் சொல்ல மாட்டேன், நம்ம வேற லாங்குவேஜ் நல்லா பெங்களூர்ல இன்ஜினியரிங் நான் படித்தேன், பெங்களூர்ல இன்ஜினியரிங் 4 இயர்ஸ் நான் படித்தேன், நான் இன்ஜினியரிங் பெங்களூர்ல தான் படித்தேன். நான் பன்னார்கட்டை ரோட்டில் நேஷனல் பார்க் ரோட்டில் நேஷனல் பார்க்கில் ஐஎம் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பக்கத்தில் இஸ்லாமிக் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு ஒரு முஸ்லீம் காலேஜில் தான் நான் வந்து பெங்களூரில் சிவில் படித்தேன். உங்கள் பேர் என்னப்பா? நீ பேசின 4 வருஷம் எனக்கு 4 வார்த்தை கூட கன்னடத்தில் தெரியாது. முந்து ஓகியுமே முன்னாடி போமே, ஏன்னா பஸ்ஸில் வரணும்ல. அதுமாதிரி அதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு எனக்கு எனக்கு கொடுப்பணும் இல்லை, எனக்கு கொடுப்பில்லைன்னு தான் சொல்லணும் அது. ஓகே, அது ஆனால் இந்த பொண்ணு அவ்வளோ பேசுகிறேன். ஓகே வாங்கப்பா, நல்லா பாங்க, நல்லா நடிங்க, பெரிய புகழோடு எல்லா விஷயத்துலையும் சந்தோஷமாக இருங்க. ப்ரொடியூசருக்கு, டைரக்டருக்கு, எல்லாருக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். ஒரே ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கணும், இந்த தயாரிப்பாளர் வந்து அடுத்து நம்மளை வச்சு நல்ல பெரிய படமாக பண்ண போகிறதா கேள்விப்பட்டேன், அதை அவர் மறந்துடக்கூடாது. நன்றி, நன்றி.